الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شاكرا لأنعمه قال النبي صلى الله عليه وسلم أفلا أكون عبدا شكورا صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. புனிதமான ஈதுல் அல்ஹாவையும் அய்யாமு தஷ்ரீக்கையும் கடந்த இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த புனிதமான பெருநாளில் பேசுபொருளாக இருந்த ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் நிறைந்ததுதான் இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களும் குர்பானிகளும். இப்படி எண்ணற்ற தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்களை பாராட்டக்கூடிய பட்டியலில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கின்றான், ஷாக்கிரன் லி அன்உமி. நம்முடைய நியமத்துக்களுக்கெல்லாம் அவர் நன்றி உள்ளவர். பொதுவாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை பாராட்டக்கூடிய எல்லா விஷயங்களிலேயுமே அவர் நன்றி உள்ளவர் என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் கூறும் பொழுது இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, அவர் நன்றி நிறைந்த அடியாராக நல்லடியாராக இருந்தார் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அல்லாஹ் கூறுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குறித்து ஷாக்கிரன் லியானூமிஹி, நம்முடைய நியமத்துக்களுக்கெல்லாம் அவர் நன்றி பாராட்டக்கூடியவர் என்று அல்லாஹ் கூறுகின்றார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அவர்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கல்மாரி பொழிய வைத்து அழித்து அந்த ஊரை புரட்டினான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றியது குறித்து கூறும்பொழுது கதாலிக்க நஜ்ஸி மன் ஷக்கர், இவ்வாறுதான் நன்றி உள்ளவர்களை நாம் காப்பாற்றுவோம். நன்றியை தான் அல்லாஹு தஆலா அடையாளமாக கூறுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தும் அல்லாஹ் தன் திருமேலிலே கூறும் பொழுது وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين என்று அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியதை அல்லாஹ் கூறுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பட்டாளங்களும் புறப்படும் பொழுது எறும்பு பேசியதை நாம் அறிவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் உங்களை அறியாமல் மிதித்துவிடக்கூடும், எனவே உங்களுடைய பொந்துக்குள் நீங்கள் புகுந்து விடுங்கள் என்று அந்த எறும்பு பேசியது. அதுவும் கவனமாக பேசியது, அவர்கள் அறியாமல் மிதிப்பார்கள் என்றுதான் சொல்கிறது. அப்ப இந்த பேச்சை விளங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் ஆற்றலை கொடுத்திருந்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த பேச்சு அவர்களுக்கு விளங்குகிறது. அப்ப அவர்கள்
இவைகளெல்லாம் எனக்கு விளங்குகின்றனே என்று பெருமை பாராட்டவில்லை. அந்த இடத்திலே அவர்கள் அல்லாஹ் பிரார்த்தித்ததை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அதுக்கு அடுத்த வசனத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், ரப்பி அவ்ஸ்இனி அன் அஷ்குர நிஅமத்தக்கல்லதி, என் மீது அருளப்பட்ட நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியதற்கு எனக்கு வாய்ப்பளி என்று அல்லாஹிடத்திலே அவர்கள் எறும்பு பேசியதை கேட்டவுடன் எனக்கு நன்றி செலுத்துவதற்கு வாய்ப்பளி என்று அல்லாஹிடத்திலே அவர்கள் பிரார்த்தித்த பதிவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனத்தை கண்சுமிட்டும் நேரத்திற்குள் வந்து சேர்ந்தவுடன் அவர்கள் சொன்னது, அஷ்குர் அம் அக்ஃபுர், இது என்னுடைய ரப்பின் அருள்கொடை, நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறந்தவனா இருக்கின்றேனா என்று அல்லாஹ் என்னை சோதனை செய்வதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய நேமத்துக்கை அல்லாஹ் எனக்கு செய்திருக்கின்றான் என்று. ஆக குர்ஆனினுடைய நபிமார்களுடைய பட்டியல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தள்ளாத வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தான், இசஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுக்கு கொடுத்தான். குழந்தை கிடைத்தவுடன் அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபரி அலல் கிபரி இஸ்மாயில் வஇஸ்ஹாக், இந்த தள்ளாத வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எனக்கு அன்பளிப்பு செய்த அல்லாஹ்விற்கு புகழ் அவனுக்குத்தான் சொந்தமானது. அப்ப தள்ளாத வயதில் நான் குழந்தை பெற்றுவிட்டேன் என்று அவர்கள் பெருமை பாராட்டவில்லை. அந்த நன்றியையும் சுக்ரையும் அவர்கள் அல்லாஹுக்கு தெரிவித்ததை பார்க்கின்றோம். இப்படி குர்ஆனுடைய நபிமார்களுடைய சரித்திரங்கள் நிறைந்த அந்த துஆக்களிலும் அவருடைய பிரார்த்தனைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய பொற்பாதங்கள் வீங்கும் அளவுக்கு தொழுதார்கள். அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டனே, ஏன் இவ்வளவு சிரத்தை எடுத்து பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுகின்றீர்களே என்று கேட்டபொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொன்மொழி பிரபல்யமானது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்றோம். ஏனெனில் மூசா நன்றி என்ன என்றால் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னுடைய திருக்கரத்தால் நீ படைத்தாய், அது எவ்வளவு பெரிய ஒரு பெரும் பேரு, எல்லா ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தாய், மலக்குமார்களை எல்லாம் சஜதா செய்ய வைத்தாய், இவ்வளவு நிஅமத்துக்கள் செய்த ஒரே மனிதர், தன் கரத்தால் படைத்த ஒரு நபி என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்படி செய்த அந்த நிஅமத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நன்றி செலுத்தினார்கள், எப்படி நன்றி செலுத்தினார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டபொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கிடைத்த எல்லாம் அல்லாஹ் செய்ததுதான் என்று விளங்கினார்கள். ஏன்னா உலகத்தில் வேற யாரும் இல்லை, எனவே தனக்கு கிடைத்தக்கூடிய எல்லா மரியாதைகளும் இல்மும் ஞானமும் அல்லாஹ் தந்ததுதான் என்று விளங்கினார்களே, அதுவே சுக்ர். ஆக உமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், நமக்கு கிடைத்த எல்லா அருள்களும் நிஅமத்துக்களும் இது இறைவன் புறத்தில் இருந்து வந்தது என்று விளங்குவது முதல் கட்டண சுக்ர். துல்கர்ணன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரத்துல் காஃபிலே வருகின்றது, யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்களுடைய அட்டூழியங்களை குறித்து இந்த மக்கள் முறையிட்டு அவர்களிடமிருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துமாறு விண்ணப்பிக்க நாங்களும் பொருளாதார உதவி செய்கின்றோம் என்று சொல்லும்பொழுது, பொருளாதார உதவியெல்லாம் செய்ய வேண்டாம் சொல்லி அவர்கள் எந்த வழியாக வருகின்றார்களோ அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே செம்பையும் ஈயத்தையும் கற்களையும் சேர்த்து ஒரு பெரிய அரண் அமைத்தார்கள். கியாமத்து நாள் வரக்கூடிய நாளில் தான் அதை உடைத்துக் கொண்டு அவர்கள் வருவார்கள். ஒவ்வொரு நாளும் தோண்டுவார்கள், இரவு வந்தவுடன் நாளை தோண்டிக் கொள்ளலாம் என்று விட்டு விடுவார்கள், இன்ஷா அல்லாஹ் சொல்ல மாட்டார்கள். கியாமத்து நாள் நெருங்கும் பொழுதுதான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தோண்டும்னு சொல்லுவாங்க, நாளைக்கு தோண்டி வெளியில் வருவாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அரணை அமைத்து
அவர்கள் வரவிடாமல் செய்த அதுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆன் கூறும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், எப்படி செஞ்சிருக்கும் பாத்தியா என்று சொல்லவில்லை, ஹாதா ரஹமத்தும் மின் ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய ரஹமத் இது. ஆக நாம் நம்முடைய செயல், நம்முடைய பதவி, நம்முடைய பொறுப்புகள், நம்முடைய ஆரோக்கியம் எல்லாம் இது இறைவன் புறத்தில் இருந்து வந்தது என்று முதல் கட்டமாக விளங்குவதுதான் சுக்ரனுடைய முதல் படித்தரம். எந்த விஷயத்தில் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றீர்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சோதனை தருவது மாதிரி இருக்கும், ஆனால் அந்த சோதனை சாதனையாக மாறிவிடும், சோதனை நீங்கிவிடும். இதற்கு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வே சான்று. அவர்கள் நன்றி செலுத்தி விட்டார்கள். ஃகால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபரி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். நன்றி செலுத்தியதின் காரணமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிடுமாறு சோதனை வந்தது. அல்லாஹ்வே அதை சொல்கின்றான், மாபெரும் சோதனை என்று அல்லாஹ்வே தன் திருமறையில் கூறுகின்றான். சோதனை வந்தது, ஆனால் நிஅமத்து சுக்ர் செய்ததின் காரணமாக அந்த சோதனை நீங்கி உலகம் உள்ளளவும் போற்றப்படக்கூடிய சாதனையாக அது மாறிவிட்டது என்பதைத்தான் பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு ஷாக்கிரல்லி அன்னோமிகி என்று அல்லாஹ் தரச்சான்றிதழ் கொடுக்கின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. உலகத்திலேயே மாபெரும் அழகி யார் என்றால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த அழகுதான் அவருடைய கொள்ளு பேரன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது. அப்படிப்பட்ட அந்த அவர்கள் ஹிஜ்ரத் சென்று வரும் பொழுது பலஸ்தீன் நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அழகை பார்த்த மயங்கிய அரசன் அபகரித்துக் கொண்டு அவளை அடைய முற்படும் பொழுது அடைய முடியவில்லை. நெருங்கும் பொழுது அரசனுக்கு வலிப்பு வந்துடுது. காரணம், அந்த மனைவியை அடைந்ததற்காகவும் இவர்கள் நன்றி செலுத்தியிருக்கின்றார்கள். சோதனை வரும், ஆனால் அந்த சோதனையை அல்லாஹ் நீக்கி விடுவான். எந்த விஷயத்திற்கு நீங்கள் சுக்ர் செய்து விடுகின்றீர்களோ அந்த விஷயத்திற்கு சோதனை வராது என்பதற்காகத்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன மஸ்னூனான துஆக்களிலே நம்மை முஸ்லீமாக படைத்ததற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா, அதற்காக வேண்டி சாப்பிட்டு முடிச்சோன்னா சாப்பாடு தண்ணீரும் தந்த அல்லாவிற்கே போல் என்று மட்டும் முடிக்காமல் ஜாலனி மினல் முஸ்லிமீன், முஸ்லீமாக என்னை ஆக்கினாயே, அந்த வாய்ப்பை நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க. அப்போ ஈமானுக்கும் நம்முடைய இஸ்லாத்திற்கும் சோதனை வராமல் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான். இந்த துஆக்களை ஓதும் பொழுது என்னை முஸ்லீமாக ஆக்கியதுக்கு அல்லாஹ்விற்கு புகழ் உரித்தானது என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய லைன் சக்கர்த்தும் நீங்கள் சுக்ர் செய்யும் பொழுது நான் அதிகப்படுத்துவேன். அப்ப முஸ்லீமாக ஆனதுக்கு நன்றி என்று சொல்ல சொல்ல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உணவு அருந்துவீர்கள், தண்ணீர் அருந்துவீர்கள், திரவ பானங்கள் அருந்துவீர்கள், ஒவ்வொன்றுக்கும் இப்படி சொல்லும் பொழுது அங்கே ஈமான்ல அசீதன்னுக்கும் உங்களுடைய ஈமானும் இஸ்லாமும் அங்கே அதிகரிக்கும். அந்த வாய்ப்பை சின்ன சின்ன மஸ்னூன் துஆக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்து விட்டார். ஆக சோதனை நிஅம சுக்ர் செய்த விஷயங்களுக்கு சோதனை வரும், ஆனால் அந்த சோதனை நமக்கு வெற்றியாக மாறிவிடும். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி அவர்கள் அஃலா கூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று அவர்கள் சுக்ர் செய்ததின் காரணமாக எந்த ஊரில் பிரிய மனமில்லாமல் பிரிந்தார்களோ, காபாவை கண் ஒரு புள்ளிவோ தெரியக்கூடிய அளவிற்கு அதை திரும்பி திரும்பி கண்ணீர் சிந்து அதை பிரிந்தார்களோ, அதே மக்காவிற்குள் வெற்றி வீரராக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மக்காவிற்கு மட்டுமா, அரபிய தீபகற்பத்திற்கே மன்னராக அல்லாஹ் திருப்பினான் அல்லவா. ஆக நன்றி உள்ளவர்களாக ஆகும் பொழுது சோதனை வரும், இறுதியில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மகத்தான வெற்றியை தந்து விடுவான் என்பதுதான் நபிமார்களுடைய சரித்திரங்களில் எல்லாம் நிறைந்து காணப்படுகின்றன. இது முதல் கட்ட நன்றியினுடைய நினைப்பாடு. இரண்டாவது கட்ட நன்றியின் அடையாளம் சரஃபுல் அப்தி ஜமீஉமா அன்அமல்லாஹு பிஹி இலா மா ஹுலிக லியஜலி. எந்த நிஅமத்தை அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கின்றானோ அந்த நிஅமத்தை அவனது பொருத்தத்திற்கு ஒப்பு உபயோகிக்கிறது. அவன் உங்களுக்கு
பொருளாதாரத்தை தந்தால் அவனுடைய பொருத்தத்திற்காக அதை செலவழிப்பது. ஆரோக்கியத்தை, கல்வியை, பதவியை, அதிகாரத்தை, இவைகளெல்லாம் அல்லாஹ் தந்த நிஅமத், அவன் பொருத்தத்திற்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது நன்றியினுடைய இரண்டாவது கட்டமாக ஆக முதல் கட்டம் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்குவது. ஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 ஆண்டு காலம் நோயுற்று அவர்கள் சபரோடு இருந்தார்கள். தன்னுடைய மனைவி முடியை விற்று உணவு வாங்கி வரக்கூடிய நிலையை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவர்கள் ரப்பி அன்னி மஸ்ஸனியல்லுர் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தார்கள். அது மாத்திரம் அல்ல, ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நான் இத்தனை ஆண்டு காலம் பொறுமையாக இருந்ததும் உன்னுடைய ரஹமத்து தான் என்று சொன்னார். என்னுடைய திறமையினால் நான் பொறுமையாக இல்லை, நீ எனக்கு ரஹமத்து செய்தது இதன் காரணமாகத்தான் நான் பொறுமையாக இருந்தேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிஅமல் அப்து சிறந்த நல்லடியார் என்று பொன் வெட்டுக்கிளியை மலையாக பொழிந்தான். பரிசு மலை பொழிகின்றது என்று சொல்றோம் அல்லவா, பொன் வெட்டுக்கிளிகளை மலையாக பொழிந்து நிஅமல் அப்து சிறந்த நல்லடியார். ஆக நாம் பொறுமையாக இருப்பதும் கூட உன்னுடைய ஆற்றலால் அல்ல, அதுவும் அல்லாஹின் அருள்தான் என்று விளங்கினார்கள் நபிமார்கள் என்பதை பார்க்கின்றோம். சுஃபியான சௌதுரி சிறு சக்தி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் ஒரு கப்பலிலே பயணம் செய்யும் போது ஒரு இளைஞனுடைய நட்பு கிடைக்கின்றது. இருவரும் பேசிக் கொள்கின்றார்கள். நீங்கள் எப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னபொழுது சிறு சக்தி சொன்னார்கள், அல்லாஹ் தந்தால் நன்றி செலுத்துவோம், தராவிட்டால் பொறுமை செய்வோம் என்று சிறு சக்தி ராமத்துல்லாலி அவர்கள் சொன்னவுடன் அந்த இளைஞர் கூறினார், இது பல்கு நாட்டினுடைய நாய் கூட அதான் செய்யும், கொடுத்தா வாழாட்டும் இல்லைன்னா பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கும். ஆக மேம்பட்டவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தராமல் இருக்கும்போது கூட அல்லாஹ்வை பொழுது கொண்டுதான் இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே நீங்கள் உண்மையான மூமின்களா என்று கேட்கின்றார்கள். சஹாபிகள் எப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவர்கள் என்று நமக்கு தெரியும். நபிமார்களுக்கு அடுத்து சஹாபிகளுடைய அந்தஸ்தை எந்த வலிமார்களாலும் குத்துப்புமார்களாலும் பெற முடியாத அளவுக்கு சஹாபிகளுடைய அந்தஸ்து உயர்ந்தது. அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் உண்மையான மூமின்களா? சிறிது நேரம் அமைதி நிலவியது. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் மூமின்கள் தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ஹலாவத்துல் ஈமான், உங்களுடைய ஈமானினுடைய சுவை அதனுடைய அடையாளம் என்ன என்று கேட்டபொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நஷ்குரு அலர் ரஹா, மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் நாங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம், சோதனைகளில் பொறுமை செய்வோம், அல்லாஹ் எதை தந்தானோ அதை கொண்டு நாங்கள் புரிந்து கொள்வோம். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம், சோதனைகளில் பொறுமை செய்வோம், அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை கொண்டு நாங்கள் பொருந்திக் கொள்வோம். உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னது ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவாயிருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரப்புல் கஅபா, காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் உண்மையான மூமின்கள் தான். ஆக பரிபூர்ணமான மூமின்களுக்கான அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கேட்டு அதனுடைய பதிலை நமக்கு தருகின்றார்கள். சைத்தான் அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்பட்டு வெளியேறிய போது, நான் அவர்களை தொலைவிடாமல் கெடுப்பேன், நோன்பு உடிக்க விடாமல் கெடுப்பேன், ஜகாத்து கொடுக்க விடாமல் கெடுப்பேன், ஹஜ் செய்ய விடாமல் கெடுப்பேன் சொல்லல. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, வலா தஜிது அக்சரஹும் ஷாகிரீன், நன்றி உள்ளவர்களாக அதிகம் பேரை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அப்ப என்ன, நமக்கு கிடைத்த நியமத்தை நான் என்னுடைய திறமையினால் பெற்றுக்கொண்டேன் என்று நம்மளை சொல்ல வைப்பான். என்னுடைய ஆற்றலினால் காரூன் அப்படிதான் சொன்னான், ஏழைகளுக்கு உதவி செய்ய என்று சொன்னபொழுது இதெல்லாம் ஊத்தீட்டுமின் எழுமி என்னுடைய ஆற்றலால் வந்தது என்று சொன்னான். அல்லாஹ் அவனையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் பூமியினால் சொறி வாங்கப்பட்டான்.
அக நபிமார்கள் இது உன்னுடைய அருள் என்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹாதா மின் ஃபதலி ரப்பி என்றார்கள். துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாம் ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய ரஹ்மத் என்றார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் நான் பொறுமையாக இருந்தேன் என்றார்கள். இப்படி நபிமாருடைய சரித்திரங்கள் பூரா பொறுமையாக இருப்பதும் கூட தனது வெற்றியும் கூட அல்லாஹினுடைய ரஹமத்து தான் என்று விளங்கினார்கள். இதுதான் நபிமார்களுடைய அடையாளம். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் கூறும் பொழுது அவருடைய தியாகங்களை எல்லாம் பட்டியலிடவில்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஷாக்கிரன் லி அன்னூமி, என்னுடைய நியமத்துக்களுக்கெல்லாம் அவர் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறி வேறொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, ஓ கலீலும் மின் இபாதே ஷக்கூர், அப்படி நன்றி உள்ளவர்கள் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் என்றும் அல்லாஹ் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப நன்றி என்பது வெறுமன அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவன் தந்த நியமத்தை அவனது பொருத்தத்திற்கேற்ப உபயோகிப்பது, நமக்கு வந்த நியமத்தை இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்குவது, இவைகள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது அந்த அல்ஹம்துலில்லாஹ் புகழுக்குரிய நீங்கள் நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதாக இருந்தால் வஷ்குரு நிஅமத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்துங்க. இன் குந்தும் இய்யாஹு தஅ்புதூன், நீங்க வணங்குறதாக இருந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தினாதான் நீங்க வணங்கினவராக ஆகுவீர்கள். எனவே நம்முடைய நிஅமத்துக்கள் அனைத்திற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று தெரிந்து அதை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் செலவு செய்வதும் உபயோகிப்பதும், பார்வையை தந்தான் அவன் பொருத்தத்திற்கேற்ப அதை உபயோகிப்பது, பொருளாதாரத்தை தந்தான் அந்த பொருளாதாரத்தை அவன் விரும்பும் வழியில் செலவழிப்பது, இப்படி எல்லா ஞாமத்துக்களையும் அவனுடைய பொருத்தத்திற்கேற்ப உபயோகிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து நஹ்லிலே ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். எல்லா வளமும் அங்கிருந்தன, கனிவர்க்கங்கள், ஊரை விட்டு அவர்கள் வெளியூருக்கு செல்ல தேவையில்லை, எல்லாமே அங்கு கிடைச்சது. ஆனா அல்லாஹ் தான் தருகிறான் என்ற அந்த ஞாமத்தை அவர்கள் மறந்ததின் காரணமாக பசியாலும் பயத்தாலும் அவர்களை நாம் அணிய செய்தோம். எனவே பயத்தை போட்டுருவான், நன்றி மறக்கும் பொழுது அல்லாஹ் பயத்தை போட்டுகின்றான். இது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து தான் நமக்கு வரக்கூடிய ரிசுக் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றது என்று விளங்க வேண்டும். பனீ இஸ்ரவேலர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, தொழுகைக்கு செல்ல வேண்டும். ஆனால் தொழுகைக்கு சென்றார்கள், தொழுகைக்கு செல்லாமே இல்லை, மீன் வருவதை தடுத்து அந்த மீன் ஓடிவிடாமல் ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி அதுல விழுந்து அவைகளெல்லாம் தேங்கி கிடக்கும், இவங்க தொழுதுட்டு வந்து அந்த மீனை பிடிச்சிருவாங்க. இப்ப அவர்கள் தொழுகையை விட்டார்களா என்றால் விடல. ஆனால் எதை விட்டு விட்டார்கள்? லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் தத்துவத்தை விட்டு விட்டார்கள். அல்லாஹ் மீன் பிடிக்க வேண்டாம் சொன்னான், அப்ப அல்லாஹ் ரிசுக் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தானே என்பதை அவர்கள் அங்கு கோட்டை விட்டாங்க. நமக்கு வரக்கூடிய நேமத்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருது. இந்த மீன் இல்ல, இந்த மீன் போயிடுச்சுன்னா அப்போ அடுத்த மீன் நமக்கு வரும், நமக்கு ரிசுக் அளிப்பா அல்லாஹ் என்ற நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள். எனவே நன்றியோடு அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அம்மை நன்றி உள்ள நல்லடியார்களாக அல்லாஹ் ஆக்கியார் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.